அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொதுவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி சந்தை விடுமுறையினால் நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் எஸ்ஐபி மெத்தட், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக ஆப்ஷன் வியாபாரத்தை பற்றி மட்டுமே பார்க்குறோம். அதில் ஸ்டாக்ஸு அண்ட் இண்டெக்ஸ், வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். அப்போது ஆப்ஷன் வியாபாரத்தில் சிஸ்டமேட்டிக் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? அப்போ சிஸ்டமேட்டிக் பிளான் எதற்கு உகந்தது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சிஸ்டமேட்டிக் பிளான் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற சிறு சிறு தொகைகளை சரியான முதலீடாக பண்ணுறது தான் எஸ்ஐபி மெத்தட். ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ போய் ஒரு ஆர்டி போடுறீங்க, ரெக்கரிங் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம வந்து முதலீடு போட்டுகிட்டே இருப்போம். அப்போ அதற்கு உகந்த தொகை நம்ம 5.5 ஆண்டுகள், 7.5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், அது என்ன மாதிரி பிளானில் நம்ம போடுறோமோ அந்த மாதிரி பிளான் மட்டும் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு பேங்க்கில் எல்லாமே. அது ஆர்டின்னு சொல்லுவாங்க, ரெக்கரிங் டெபாசிட்னு. அதை இதில் வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து பங்கு சந்தையில் எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே. அப்போது இதை பாருங்கள், இப்போ நிஃப்டின்னு வச்சுக்கோங்க, நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் எஸ்ஐபியில் வாங்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு மாருதி அப்படிங்கிறது வந்து 8650 ரூபாய் வியாபாரம் ஆகிட்டுருக்கு. அப்போது எனக்கு இது ஒரு ஷேர் வாங்கணுன்னா எனக்கு இந்த தொகை நம்மளுக்கு தேவை. அப்போது ஒரு ஷேர் வாங்கினாலும் அப்போ என்னென்னா ஒரு 10,000 ரூபாய் முதலீடு நம்மளுக்கு ஏற்படுகிறது. அப்போ நம்மளுக்கு மாதம் மாதம் நான் ஒரு ஷேர் இதை வாங்குவேன்னா 12 மாதம் சேர்த்து நம்மளுக்கு 12 ஷேர் வரும். இது ஒரே நிறுவனத்தில் நம்ம வந்து வாங்கிறது. இது வந்து இல்லை, என்னிடம் 10,000 ரூபாய் உள்ளது, மாதம் பிரித்து ஒவ்வொரு செக்டாராக போடுவேன் அப்படின்னாலும் போடலாம். இப்போ ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு எடுத்துகிட்டா வங்கித்துறை, அவங்க 750 ரூபா இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு பங்கு வாங்கலாம் இல்லைனா 10 பங்குகள் வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கும் இதுவே வாங்கலாம். அடுத்த மாதம் என்ன பண்ணலாம், ஸ்டேட் பேங்க்கை வந்துட்டு நான் வாங்கலாம், 500 ரூபா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு 20 ஷேர் வாங்கலாம் 10,000 ரூபாய்க்கு. அப்போ சிஸ்டமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு செக்டாரையோ ஒரு நிறுவனத்தையோ இல்லை எப்படி வேணாலும் பிரித்து நான் வாங்கலாம். அது சிஸ்டமேட்டிக்காக எங்கிட்ட இருக்கிற, இப்போ 10,000னா 10,000 தகுந்த மாதிரி வாங்குறது, எங்கிட்ட 2,000 தான் இருக்குது அப்படின்னா, இப்போ யூபியில் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணனா ஒரு 2 பங்குகளை நான் வாங்கிக்கலாம். பாரதி ஏர்டெல் வாங்குறேன்னா எனக்கு 2 பங்குகள். ஸோ எப்படி உங்களால் 1,000 முதலீடு பண்ண முடியும்னா, அப்போ 1,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஷேர் வாங்கினா அது தொடர்ச்சியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இது சிஸ்டமேட்டிக் பிளான். அப்போ அது ஒரு செக்டாரா இல்லை ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை உங்களுக்கு பிடிச்சி தினமும் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மாருதி பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பிடிச்சிருக்கலாம். அப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் உங்களுக்கு இருக்கிற தொகையெல்லாம் அதையவே வாங்கிட்டு அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக் பிளான். இது சந்தை ஏறினாலும் சரி இறங்கினாலும் அவங்க வாட்டிக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இறங்கினா ஏறதும் போது ஏறினாலும் அது நிற்க போது இல்லை இறங்கலாம் திருப்பி அதை விட ஏறலாம், எப்படி வேணாலும் ஏற்படலாம். அப்போ அவங்களோட குறிக்கோள் என்னென்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நீண்ட கால அடிப்படையில் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு இது பொருந்துமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஆப்ஷன் பொறுத்த வரை ஆப்ஷனில் ரைட்டர்ஸ் அண்ட் அதாவது செல்லர்ஸ் அண்டு பையர்ஸ்ன்னு இருப்பாங்க. இது செல்லர்ஸ்க்கு வேணால் பொருந்தலாம், ஆனால் பையருக்கு இது பொருந்துவதற்கு வாய்ப்புகள் 99% குறைவு. ஆனால் 1% ஏதாவது வெற்றி நடக்கலாம், ஆனால் அது உறுதியற்ற விஷயம். எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ பாருங்கள், 17,500 கால் சந்தை வந்துட்டு திங்கக்கிழமை அன்று நம்மளுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வந்து 17,600, அதற்கப்புறம் 16,800 மட்டும் கீழே வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் எவ்வளோ, 800 புள்ளிகள் கீழ் நோக்கி வந்திருக்கு. இப்போ சந்தை வந்துட்டு 17,200 இருக்குது. அப்போ என்னாச்சு, மார்க்கெட் வந்துட்டு 800 புள்ளிகள் இறக்கம் கண்டு 400 புள்ளிகள் ஏற்றம் கண்டிருக்கு. அப்போது இறக்கத்தில் 800 புள்ளிகளோட இறக்கத்தில் பாதி ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோட க்ளோசிங், இது திங்கக்கிழமையோட க்ளோசிங், இது வந்து வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங். இப்போது 17,500 கால் பாருங்கள், வெள்ளிக்கிழமை என்று 212 ரூபாய் இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 212, அப்போது நம்மளுக்கு 800 பாயிண்ட் இறங்கி 400 பாயிண்ட் ஏறுனா இப்போ 212 பாதி எவ்வளோ, நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 105 ரூபா வரும். அப்போ மார்க்கெட் இப்போ 105 ரூபா தானே இருக்கணும், ஆனால் இல்லை, எவ்வளோ இருக்குது, 25 ரூபா தான் இருக்குது. அப்போது இது எதற்கு அவசரம்னா, இது வந்து கானல் நீர்,
17,500 கால் என்பது இப்போது தற்போது ஓடிஎம் கால் ஆப்ஷன். அப்போ ஓடிஎம் கால் ஆப்ஷனுக்கு வெறும் ப்ரீமியம் மட்டுமே இருக்கும், அதனுடைய உண்மை விலை இருக்காது. அப்போ எதிர்பார்ப்பு விலை, எதிர்பார்ப்பு விலைங்கிறது ஒரு காணல் நீர், காணல் நீர். காணல் நீர்னு சொல்கிறது எப்படின்னு சிலருக்கு புரியலாம், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ வெயில் நேரத்தில் நீங்கள் வந்துட்டு சாலையில் சென்று கொண்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா தூரத்தில் அந்த சாலையிலிருந்து ஒரு நீர் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கும், அது வந்து நீர் கிடையாது. அப்போ நம்மளோட தோற்றம் அதுதான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருப்பது போன்று தோன்றும், ஆனால் உண்மையாக இருக்காது. அதுபோல் 17,500 காலின் விலை வந்துட்டு இப்போதைக்கு எதிர்பார்ப்பு தான் மார்க்கெட் 17,500 தாண்டிடுமோ அப்படிங்கிற நினைப்பு தான். இப்போ 212 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கி இறங்க வாங்கிட்டே இருக்கிறாருன்னா இது ஒரு வார காலத்தோட மதிப்பு. அப்போ ஒரு வாரத்தில் என்ன ஆகும், 17,500 மார்க்கெட் 17,500 வரலைன்னா இது ஜீரோ, 17,500 வரலைன்னா ஜீரோ. இப்போ 212 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருந்தாங்கன்னா 17,500 ப்ளஸ் 200, அப்போது 17,700 வந்தால் அசல், அதற்கு மேலே போனால் தான் லாபம். அப்போது இதை நீங்கள் வாங்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா இதில் ஒரு முதலீடு எஸ்ஐபி மெத்தேடில் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு உகந்தது கிடையாது. நிறைய பேர் ஆப்ஷன் வியாபாரத்தில் பையர்ஸில் நஷ்டமாயிட்டு இது ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறக்கு ஒரே காரணம் நிறைய பேர் இந்த தவறை மேற்கொள்வாங்க. அடுத்தது பாருங்கள், 17,200 கால். இப்போ 17,200 தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது 455 ரூபாய். அப்போது 17,200 கால 455 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க ப்ளஸ் 455. அப்போ 17,655. அப்போது வெள்ளிக்கிழமையிலிருந்து மார்க்கெட் 800 புள்ளி இறங்கியிருக்கு. அப்போ 17,600லிருந்து 16,800னா 800 புள்ளி மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ 400 புள்ளி ரெக்கவர் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 17,200 கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் இதுவும் காணல் நீர் தான், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் தான், ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸாக தான் இது இருந்திருக்கும். அப்போ இதை 455 ரூபாயிலிருந்து இறங்க 46 ரூபா மட்டும் வாங்கிட்டு இப்போ 149 ரூபா இருக்குது. இது எப்போ 455 தாண்டும், அப்போ இது எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும்? அப்போது ஆப்ஷனில் எஸ்ஐபி மெத்தட் பையர்ஸ்க்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்னு நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அப்போது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு இந்த மணி ஆப்ஷன் ஒரு ஓடிஎம் ஆப்ஷனாக மாறுறது அவங்களுக்கு ஜாக்பாட். அப்போது ஆப்ஷன் பையருக்கு ஓடிஎம் ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷனாக மாறுறது ஜாக்பாட். அப்போ இந்த முரண்பாடு எப்போது செயல்படும், அப்போ இதை தெரிந்தால்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் வியாபாரம் செய்ய முடியும். அதனால் எஸ்ஐபி ஆப்ஷன் எஸ்ஐபி மெத்தட் அப்படிங்கிறது பையர்ஸுக்கு உகந்தது கிடையாது, சராசரி வர்த்தகம் செய்யாதீங்க. இப்போ இது பாருங்கள், 37,500 கால் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு 439 ரூபா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 76 ரூபாய் லோ வந்துட்டு இப்போ 392 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், அந்த ஒரு கிட்டத்தட்ட 1,000 புள்ளிகளுக்கு கீழே இறங்கி திருப்பி 1,000 புள்ளிகள் வந்ததுமே அதனுடைய தாக்கம் ஏற்படவே இல்லை அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது. இது பாருங்கள், 36,000 புட் சந்தை கீழே போகும்போது இது பாருங்கள், வெள்ளிக்கிழமை என்று 44 ரூபாய் இருக்கிறாங்க, திங்கக்கிழமை என்று 378 ரூபாய், இன்று 21 ரூபா. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் புட் ஆப்ஷன், இப்போது இதை நீங்கள் 378 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 36,000 மைனஸ் 378, அப்போ 35,622 இந்த இடத்துக்கு வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அசலே வந்திருக்கும் 378 ரூபாய்க்கு. அப்போது மார்க்கெட் 36,000 கீழே போகக்கூடிய சூழ்நிலை, இப்போ இங்கிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 புள்ளிகளுக்கு மேல் இறங்கினால்தான். அப்போ அதாவது நாளை தினம் வியாழக்கிழமை, நாளைக்கு தான் கான்ட்ராக்ட் க்ளோசிங், இப்போ இன்றைக்கி 26, நாளைக்கு 27 தான் கான்ட்ராக்ட் க்ளோசிங்னால, அப்போ 1,500 புள்ளிகள் இறங்கி இது வந்துட்டு மெய்ப்பட முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போது ஆப்ஷனல் எஸ்ஐபி மெத்தட் என்பது வந்துட்டு பையர்ஸ்க்கு உகந்தது கிடையாது, சராசரி வர்த்தகம் செய்யாதீங்க. சராசரி வர்த்தகம் என்பது வந்து நம்ம வந்து நம்மளே தற்கொலை செய்வதற்கு நிகர், அதை வந்து நம்மளோட முதலீடு நம்மளே இழக்கக்கூடிய இது. அப்போ அதனால் ஒரு ஸ்ட்ரைக்கை நம்பி அந்த ஸ்ட்ரைக்கை மட்டுமே வியாபாரம் செய்ய முற்படாதீங்க. நம்மளுக்கு தேவை வந்து என்னென்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இந்த மணி ஆப்ஷனாக மாறணும், அதுதான் ஆப்ஷன் பையருக்கு ஜாக்பாட்டு.
அதே மாதிரி இந்த மணி ஆப்ஷன் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷனாக மாறணும், அது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஜாக்பாட். அப்போ இதனை தெரிந்து எப்படி வியாபாரம் செய்யணும், இதற்குள்ள வர்த்தகம் செய்ய முற்படுங்க, இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதனை தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசியும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.